Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஓமே பாஸ் சீரிஸோட எபிசோட் 3 அண்ட் 4 தான் பார்க்க போறோம் guys. Sorry guys, கொஞ்ச நாளா இந்த சீரிஸ் நான் போடவே இல்லை, பட் இனிமே ரெகுலரா போட்டுடுறேன். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்ல பாக்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நாம ஹீரோ ஹீரோயின் அவங்க ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து நம்ம ஹீரோ எங்க கூட்டிட்டு போற வராரு. அப்போ ஹீரோ சொல்ல, நீ அவனோட போ, வந்தவனை வந்து உன் வீட்டில் விட்டுருவான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் டாக்ஸிலே போய்க்கிறேன்னு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், பரவாயில்ல நீ இங்கே வா அப்படின்னா, சரி நான் உங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை நீ பேக் சீட்டில் உட்காந்துக்கோ, நான் தான் ஃப்ரெண்ட்டில் உட்காருவேன்னு. நம்ம ஹீரோ சொல்கிற நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, பேக் சீட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு, பரவாயில்ல நான் அங்கே தான் உட்காருவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போது அவர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஹீரோவை ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. நீ இல்லை ஃபஸ்ட்டு என்ன தான் ட்ராப் பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சாரி, ஃபஸ்ட்டு நீ ஹீரோ இங்கே தான் ட்ராப் பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோ எங்கோ ஹீரோ நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு வர மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறான், இந்த மாதிரி எப்படிடா கான்ட்ராக்ட்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதோ ஹீரோயிங்கால தான் சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோ வந்து வீடியோ எடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு, நீங்கள் என்ன வீடியோ எடுத்தீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து, என்னடி ரெண்டு டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு இருக்கா அப்படின்னோனி, இல்லைம்மா நைட்டு லேட் ஆகும் ஸோ அதனால டின்னரும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுக்கலான்னு போகும்போது அப்போ தான் ஹீரோ வந்து, இந்த ஒர்க்கை முடிச்சிங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோ, ஆ இல்லை முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போனோடனே மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் எடுக்கலான்னு போகிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து, இதை முடிச்சியா அது முடிச்சியா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுக்க விடாமல் கேட்டுருக்காரு. அதுக்கடுத்த சீனில் மீட்டிங்கில் இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, பாஸ் நம்மளோட கிளையண்ட் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து, என்னது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஒருத்தர் வராது, இவர் பேர் வந்து மார்க். ஓகேங்களா, மார்க் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நீங்கள் பண்ணுற மீட்டிங்கை பார்க்க போகிறேன் அப்படின்னு. சரி பாருங்கன்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய ப்ராடக்ட் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணோன்ட்டு அவர் வந்து சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து, இந்த மாதிரிலாம் வேணான்ட்டு அவர் வந்து, அது வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்ல, நான் தானே உங்கள் கிளையண்ட்டு, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் ஜாப்பனீஸை பேஸ் பண்ணி தானே இருக்கனால நம்ம ஒரு ஜாப்பனீஸ் கேர்ளை வச்சு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம மார்க் இருக்காருல, அவருக்கு வந்து இந்த ஐடியா பிடிச்சிருது. அவர் சொல்ல, ஆ சரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன ஐடியாவுக்கு வந்து அப்படியே கை தட்டுறாரு. அதுக்கடுத்த சீனில் அவர் சொல்கிற, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த பொண்ணு வச்சுட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையானு நீங்கள் சொல்கிறதே அப்படின்ட்டு அவர் கிளைண்ட் சொல்கிறதே கேட்டுறாரு. அதுக்கடுத்த சீனில் வெளில வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இவனுக்கு அவனை தெரியுமானு, இல்லை தெரியாதே அப்படின்னோடனே அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு, அந்த வந்து அவரை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து அவரை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த பொண்ணு வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி அப்படின்னு, செலிபிரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, லேப்டாப்பில் வந்து அந்த பொண்ணை பற்றி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பொண்ணை பற்றி பார்த்தோன்னே அவங்க வாயில் கை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பார். அப்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு பயந்துருவாங்க. அப்போது ஹீரோ சொல்வார், என்ன பண்ணுற அப்படின்னோனே, இல்லை நம்ம கூட வந்து அந்த ஆட் பண்ண போகிற பொண்ணு ஒரு பெரிய ஐடியலாமே அப்படின்னோனே, நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக இருக்கிறது அந்த ப்ளாய் இருக்காங்களே அவங்க வந்து ஒளிஞ்சி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூம்குள்ளே போய் வந்து இது டாக்குமெண்ட்லாம் கொடுக்க போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கலான்னு போவாங்க. அது மேலே தான் நம்ம ஹீரோ படுத்துட்டு இருப்பார். ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அப்படியே எதுவுமே பண்ணாமல் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போது அவங்க எடுக்கும் போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஓ இந்த டாக்குமெண்ட் தான் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை அப்படியே பிடிச்சிப்பார். இதை நம்ம ப்ளாய் இருக்காங்களே அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து கையை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு வரும்போது நிறைய பொண்ணுங்க வந்து, பார் இந்த பொண்ணு ஒர்க்குக்கு வந்தது, எனக்கு தெரிஞ்சு ஹீரோவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே புரியாமல் உள்ளே போகிறாங்க. அப்போது
ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏய் நீ எதுவும் கவலைப்படாத அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலையா. அப்போ வந்து பிளாய் இருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி நான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணல சாரி நான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணேன் ஆனால் எனக்கு செக்ரட்டரி கொடுக்காம இந்த யங் பொண்ணு அதாவது வயசு பொண்ணு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வயசு பொண்ணுங்கெல்லாம் பாஸை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே நீ வந்து நம்ம குரூப்பு அதாவது குரூப் சேட்டை பார்க்கவே இல்லையா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கல போல் ஸோ அதனால இப்போ எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ தெரியுது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ தான் எடுத்தியா அப்படின்ட்டு பிளாய் கிட்டே கேட்குறாங்க. அப்போ பிளாய் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கேன்டீனுக்கு வராங்க. அப்போ யாருமே அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்களா இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்லுவேன் இந்த மாதிரி நீ பாஸ் கிட்டே இந்த மாதிரி நடந்துட்டு சொல்லிடுன்னு நம்ம ஹீரோயின் வேணாம் நான் வந்து பாஸ் கிட்டே சொன்னேன்னா நான் தான் ப்ராப்ளம்ட்டு அவர் நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே போய் வந்து ஒரு ஃபைல் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னோன்னே நம்ம ஹீரோ சொல்வார் இல்லை உன்னோட நடவடிக்கையே சரியில்லை நீ ஒரு மாதிரியே இருக்க அப்படின்னு இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு ஒழுங்காக சொல்லு என்ன ப்ராப்ளம் அப்படின்னோன்னே நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வராரு. அப்போ கேட்குறாரு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சொல்லு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் சொல்லி இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்னோடய ப்ராப்ளம் நானே பார்த்துப்பேன் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ தான் சரி வெளில போ அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவார். அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து வெளில வந்து அப்படியே கையில் ஜூஸ் பாட்டில் எடுத்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மார்க் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தெரியாமல் அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஜூஸ் பாட்டில் அப்படியே கீழே போட்டுறாங்க. கீழே போட்டு சத்தம் கேட்டோன்னே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க பிளேஸ்க்கு வந்து உட்காந்துடுறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே தள்ளி வச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்போ மார்க் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்துட்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து நான் எதுவும் பார்க்கல அப்படின்னோடனே ஓ நீங்கள் எதுவும் பார்க்கலன்றீங்களா அதை எதை சொல்கிறீங்க அப்படின்னோடனே நம்ம மார்க்கை கன்ஃபார்ம் ஆகிது இவங்க தான் வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட இவங்க பேர் என்னன்னு இவங்க பேர் நீம் அப்படின்னோடனே ஹாய் அப்படின்ட்டு நம்ம மார்க் வந்து கை கொடுக்க வராது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வணக்கம் அப்படின்ட்டு கையில் வச்சிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம மார்க் வந்து மீட்டிங் நடந்துட்டுருக்கோம். மார்க் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்ல இல்லை எல்லோ கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கணும்னு இல்லை பிங்க்கும் ப்ளூ கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்றாங்க. அப்போ மார்க் சொல்கிறாரு எனக்கு வந்து ஏஇயாக வந்து நம்ம ஹீரோயின் தான் பண்ணணும் அப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து ஹீரோயின் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி அவள் அவள் வந்து என்னோடய செக்ரட்டரிடா அவளால் இந்த இதெல்லாம் பண்ண முடியாதுன்னொன்னே இல்லை ஹீரோயின் தான் யோசிச்சு சொல்லணுன்ட்டு நம்ம மார்க் சொல்லுவார். அதுக்கடுத்து சின்ன ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க நீ அது பண்ண போறியா அப்படின்னோடனே இல்லை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய் ஃபைல்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. அப்போ கேட்குறாரு ஹீரோ நீ நிஜமால ஏஇயா பண்ணுறியா அப்படின்னோடனே நான் பண்ணுறேன் நம்ம ஒருவேளை நான் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து நம்ம கிளைண்ட் வந்து ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாருனான்னொன்னே இல்லை நீ அவனுக்காக பண்ணுற அப்படின்னு இல்லை நான் நம்மளோட கம்பெனிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோ சொல்ல நிஜமாலே நீ பண்ணுறியானுனே நான் பண்ணுறேன் அப்போ நீ எப்படி என்னோடய செக்ரட்டரியாக இருப்பேன்னொன்னு நான் செக்ரட்டரியாக தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவார் என்ன என்னை செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்த சீனில் இந்த பிளாய் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு ஃபைலை வாங்கி என்னமோ அவங்க தான் வந்து செக்ரட்டரி மாதிரி ஹீரோக்கு வந்து அந்த வேலை நான் தான் பண்ணுமா என்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து என்னமோ அவங்க தான் செக்ரட்டரியாக ஆக போகிற மாதிரி வந்து பிடுங்குறாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த பிளாய் வந்து ஒரு லூஸு அப்படின்ட்டு பிளாயை திட்டிட்டு அப்படியே அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து எழுதிட்டு இருக்காங்க. எழுதி நம்ம நாளைக்கு வந்து ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போது அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அங்கே போகணும் அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறது ஸோ நம்ம அங்கே போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க போகிறேன்னு இல்லை வா நம்ம போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சில இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடத்த காமிக்கிறாங்க அங்கே வந்து அந்த பொண்ணு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ மார்க் வந்து
நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட கம்பெனியில் நிறைய பொண்ணுங்க வேலை செய்கிறாங்கல்ல, ஆனால் வந்து உன்னோட செக்ரட்டரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஆமாம் ரொம்ப நல்லவா அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு செக்ரட்டரி அவளை வச்சிருக்கன்னு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார். அதுக்கடுத்த சீல நம்ம ஹீரோயிங்கும் நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட ஹலோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ ஹலோன்னு சொல்லுவார். அப்போது மார்க் இருக்காருல, அவர் கரெக்டாக வந்துட்டு ஆ ஹலோ அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்போது மார்க் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த பொண்ணு மாடல் வந்து இந்த இதுக்கு செட் ஆக மாட்டா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்து நம்ம பண்ணுறதுக்கும் இந்த பொண்ணுக்கும் செட்டே ஆக மாட்டேங்கு, ஸோ நீங்கள் வேறு எதாவது இது பண்ணோம், நீங்கள் வேறு ஏதாவது பொண்ணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிங்க நம்மளோட ஷூட்டிங்க்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிற எப்படின்னு, இல்லை நான் உங்களுக்கு 1 hour தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து சில மார்க் வந்து யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சில நம்ம ஹீரோ வந்து யாரையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். அப்போ வந்து மார்க் சொல்லணும், எனக்கு வந்து சாரி சொல்லணும்னா காலில் விழுந்து சாரி சொல்லு அப்படின்னோடனே அவரும் காலில் விழ போகிறாரு. அப்போது ஒரு பொண்ணு வராங்க, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ஆக்ட்ரஸ் இருந்திருப்பாங்களே, அது அவங்கள கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் காப்பாற்றிருப்பாங்களே, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா. அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் தான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. அந்த அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, எப்படி இந்த பொண்ணை நீ வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு, இல்லை அந்த பொண்ணுக்கு நான் ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணேன் அதனால அந்த பொண்ணை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் ஒரு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு ஆக்ட்ரஸ் சென்ட் பண்ணுறேன்னு, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு, எப்படி அப்படின்னோனே இந்த மாதிரி ஹீரோவோட செக்ரட்டரியாக வர சொன்னாங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் தாய்லாண்டுக்கு சீக்கிரமாக போகணும் புக் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து சில அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் நல்லா பண்ணணும்னா நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் மார்க் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கையை எடுக்க பார்க்குறாங்க. அப்போது நம்ம மார்க் என்ன பண்ணுறாருன்னா, நீ சூப்பராக இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வராரு. அப்போ மார்க் சொல், ஓ நீ ரெஸ்ட் ரூம் தான் போகிற நினச்சேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிற, நீ அவன் எதுக்கு உனக்கு கட்டி பிடிக்கிறான், உன்னை எப்படி தொடலாம் அப்படின்னோடனே, இல்லை அவர் நம்ம கிளையண்ட் இல்லை அப்படின்னு, கிளையண்ட்னா உன்னையே நீ யூஸ் பண்ணிப்பியா அப்படின்னு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்லுவாங்க. அப்போது ஹீரோ சொல்லுவார், நீ என்னோடய செக்ரட்டரி அதை மறந்துட்டியானோடனே, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்களா உங்களுக்கு வந்து செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு, ஸோ அதனால் நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம மார்க் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயின்க்கு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி இவருக்கு என் நம்பர் கிடச்சிது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்த சீனில் மார்க் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு வா, நம்ம ரெண்டு பேர் வந்து ஒர்க்கை பற்றி பேசலான்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி நியூ வா, எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லடி எனக்கு ஃபேமிலியோட ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினால் எதுவுமே சொல்ல முடியல, சரின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோயின் வந்து ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறா, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எப்படி போகாமல் இருக்கேன், ஒரு நான் போகலன்னா ஒரு வேளை அவர் நம்மளோட ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாருனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீ போகாத அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ சொல்ல, எல்லாம் ஒன்றும் ஆகாது, அவர் வந்து பண்ண மாட்டார், நீ போகாத அப்படின்ட்டு சொன்னாலும் நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளை என்னால் வந்து நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடப்போடுன்ட்டு அவங்க வந்து ஹீரோட கையை எடுத்து விட்டுட்டு போகிறாங்க. அப்போ மார்க் வராரு, மார்க் வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயிங்கு வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினோட இடுப்பை பிடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை உனக்கு காருக்கு கூட்டிகிட்டு போக அப்படின்னோடனே, இல்லை எனக்கே போக தெரியும் இந்த கார் தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்கிட்ட போகிறாங்க. அதுக்கடுத்து சில நம்ம ஹீரோ வராரு, வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.